Assalamu alaikum. Welcome back to Easy Cook with Mila. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு செட்டிநாடு ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை. ரெகுலரா நம்ம செய்யற ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இன்றைக்கி நான் அட்டெம்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடய அவுட்புட்டும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஸோ அந்த ரெசிபியை உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த செட்டிநாடு ஃபிஷ் ஃப்ரையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிஸ்மில்லா. இந்த ஃபிஷ் ஃப்ரை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நான் காயில் பட்டணம் கலரி ரசம் செஞ்சுருந்தேன். ரெண்டும் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இந்த ரசம் ஆல்ரெடி நம்ம சேனலில் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் பேக் டு த ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் வஞ்சர மீன் எடுத்திருக்கேன். அரௌண்ட் 500 கிராம்ஸ் போன்லெஸ் கியூப்ஸாக எடுத்திருக்கேன். ஸோ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். காரம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டி குறைச்சிக்கோங்க. அண்ட் தென் அந்த கோட்டிங்காக 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரும் 1/4 டேபிள்ஸ்பூன் மைதாவும் எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன்லெஸ்ஸாக பண்ணுறதுனால இந்த மாதிரி கோட்டிங் கொடுக்கும் போது ஃபிஷ் பிரேக் ஆகாமல் இருக்கும். ஸோ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இது கூட இப்போது நான் எக்கு சேர்க்க போகிறேன். சில பேர் வந்து ஃபிஷ் கூட எக்கு சேர்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சேர்க்க பிடிக்கல அப்படின்னா லைட்டாக தண்ணி கொடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 எக்குமே எனக்கு தேவைப்படல, பாதி எக்கு தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ பீட் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ அந்தளவு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் நம்ம வந்து ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு பேனில் ஓரளவுக்கு தேவைப்படுற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப லைக் ரொம்ப டீப் ஃப்ரைங் கிடையாது, லைக் கைண்ட் ஆஃப் ஷேலோ ஃப்ரை தான். எண்ணெய் சூடு வந்தோடனே இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து நீங்கள் அதில் ட்ராப் பண்ணிடலாம். ஸோ பீசஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக எண்ணெய் சேர்க்கணும் அப்படின்னு தேவையில்லை. அண்ட் தென் இந்த ஃபிஷ்ஷையுமே வந்து ரொம்ப லைக் 65லாம் ஃப்ரை பண்ணி எடுப்போம் இல்லையா, அந்தளவுக்கு ரொம்ப ஃப்ரை பண்ணாமல் ஒரு அளவு நல்ல அந்த ஒரு கோட்டிங் மட்டும் கொஞ்சம் நல்லா செட் ஆகுற அளவுக்கு ஃப்ரை பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. அண்ட் தென் ப்ளஸ் இதை வந்து நம்ம திரும்பவும் வந்து குக் பண்ணவும் போகிறோம். அதனால் வந்து லைட்டாக வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாவே போதும். ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் வஞ்சர மீன் தான் அப்படின்னு இல்லை, எனி போன்லெஸ் ஃபிஷ் நீங்கள் எடுத்துக்கலாம். பாஷா ஃபிஷ் கூட நல்லாயிருக்கும். இதோட அவுட்புட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியராக சொல்லணுன்னா, சில ஸ்டார் ஹோட்டல்ஸ் இல்லை சில புஃபேக்கெலாம் போகும்போது வைப்பாங்க இல்லையா ஃபிஷ், அந்த மாதிரி வந்து ஒரு டேஸ்ட்டில் வந்தது. அண்ட் இதை வந்து நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம். பட் இதோட டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து இன்னொரு ஸ்டெப் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஃப்ரை பண்ண பிறகு அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஓவர் க்ரௌட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு நான் 2 பேட்சாக ஃப்ரை பண்ணி எடுத்தேன். ஸோ எடுத்துகிட்டு திருப்பி எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கறி லீஃப் சேர்த்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வெளியில் எடுத்துடலாம். ஏன்னா கறி லீவ்ஸ் வந்து அதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நீங்கள் 2 பேட்சாக ஃப்ரை பண்ணும் போது அந்தந்த பேட்சில் கூட நீங்கள் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்லா ஃபிஷ்ஷையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு செட்டிநாடு டச் நம்ம கொடுக்க போகிறோம். பொதுவாக செட்டிநாடு ஃபிஷ் ஃப்ரைனா பொதுவாக மசாலா அப்ளை பண்ணி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவாங்க. செட்டிநாடு ஸ்டைலாக மசாலா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை கோட் பண்ணி ஃப்ரை பண்ணுவாங்க. நான் இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த செட்டிநாடு டச் கொடுக்குறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு, 1/2 டீஸ்பூன் முழுமிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி சாப் பண்ணி எடுத்துக்கலாம், 1 டேபிள்ஸ்பூன் பூண்டு சாப் பண்ணி எடுத்துக்கலாம், 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸும் சாப் பண்ணிக்கலாம், 2 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஆயில் வந்து நம்ம ஃப்ரை பண்ண ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் 1/2 டீஸ்பூன் க்யூமின் பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் அண்ட் 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். ஸோ அவ்வளோதான். இப்போது நம்ம ஃப்ரை பண்ண ஆயிலேயே வந்து பாதி ஆயில் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு இதுக்கு அதிகமாக தேவையில்லை, ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் இருந்தால் போதும். அதில் ஆயில் சூடு வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொரிய விட்டுடலாம். ஸோ அது பொரிஞ்ச பிறகு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. அப்புறம் சாப்டு ஜிஞ்சர், கார்லிக், பச்சை மிளகாய் இது 3 ஆட் பண்ணி அதையும் பொரிய விடணும். அந்த கிளிப்பிங் வந்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சு, ஸோ உங்களால் விஷுவலாக பார்க்க முடியாது. ஸோ அதுவும் சேர்ந்து பொரிஞ்ச பிறகு நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா சோத்தே பண்ணுங்கள். ஸோ நல்லா வந்து அது வதங்கி வரணும். ஸோ அதெல்லாம் சேர்ந்து வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
ஸோ அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இன்க்ரீடியன்ஸில் நான் காட்டலை. ஜிஞ்சர் கார்லிக் வந்து நம்ம சாப் பண்ணி சேர்த்ததுனால இது வந்து ஆப்ஷனல் தான். இது இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதை நான் சேர்க்குறேன். ஸோ இதுக்கப்புறம் இது கூட அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நான் காஷ்மீரி சில்லி தான் யூஸ் பண்ணுறேன், நல்ல கலர் கொடுக்குங்கிறதுனால, அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள். ஸோ இது மூணையும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த எண்ணெயிலேயே வந்து அதை நல்லா சொத்தி பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து புளிப்புக்காக ஒரு ஹாஃப் மூடி லெமன் மட்டும் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ளேமை வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து மசாலா கருகிடும். அண்ட் தென் ஃபைனலாக அது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த கருவேப்பில மல்லித்தலைலாம் சேர்க்கறதுனால இந்த நம்மளோட அந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து நல்ல ஒரு அரோமா கொடுக்கும். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலா வந்து உங்களுக்கு கருக விடாமல் பார்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் இந்த ஃபிஷ்ஷை வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா டாஸ் பண்ணுங்கள். த்ரூ அவுட் த ப்ராசஸ் வந்து ஃப்ளேமை வந்து ஹை இல்லாமல் மீடியம் லோலேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா டாஸ் பண்ணி கொடுங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து அந்த மசாலாவில் நல்லா கோட் ஆகணும். ஒரு 3-5 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோட் பண்ணுங்கள், லைக் நல்லா டாஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்க்குறதுக்கு ஃபிஷ் ஃப்ரை மாதிரி தான் இருக்கும், ட்ரையாக தான் இருக்கும். இது வந்து கிரேவி மாதிரி இருக்காது, ரெகுலர் ஃபிஷ் ஃப்ரைலேயே ஒரு கோட்டிங் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோந்தாங்க, நம்மளோட செட்டிநாடு ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெகுலராக செய்கிற ஃபிஷ் ஃப்ரையை விட இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இதில் முள்ளெல்லாம் எடுக்க வேண்டிய தேவையில்லை. ஸோ பசங்களுக்கெல்லாம் நம்ம வந்து தாராளமாக சர்வ் பண்ணலாம். இதில் எந்த ஸ்மெல்லுமே வராது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். பசங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தால் கூட இதை நல்ல ஒரு ஸ்டார்டராக நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். அண்ட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நம்மளுக்கு பெரிய ஸ்லைஸாவோ இல்லை ஹோல் பீஸாக இருக்கணும்னு தேவையில்லை. ப்ரோக்கன் பீசஸ் சம்டைம்ஸ் வரும் இல்லையா, அதை வச்சு கூட இந்த ரெசிபியை நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இந்த ஸ்டைலில் செட்டிநாடு ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். அஸ்லாம் வலைக்கும். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐக்கான்.